ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. கணவன் மனைவி இருவரில் அவரவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொடுத்தாலே போதுங்க, நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது குறைஞ்சிரும். இந்த கலிகாலத்தில் கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மனைவி சரியான நேரத்தில் கொடுக்கறது கிடையாது, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கணவர் சரியான நேரத்தில் கொடுப்பதும் கிடையாது. அதாவது கணவன் மனைவி மட்டும் தனியாக வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டு சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயங்க. அதே சமயம் வீட்டில் கணவன் மனைவி தவிர மற்ற உறவினர்கள் இருக்கும்போது சண்டை போட்டுக் கொள்வது என்பது வேறு. பெரும்பாலும் கணவன் மனைவி தவிர மூன்றாவது நபர் வீட்டில் இருந்தால் கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் என்னைக்குமே குறை வைக்க கூடாதுங்க. அதே மாதிரி மனைவியும் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் குறை வைக்க கூடாது. இதை சரி செஞ்சுக்கிட்டாலே போதுங்க, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வர்றது குறைஞ்சிரும். சரி, இது தவிர ஒரு பெண் தன்னுடைய கழுத்தில் போட்டிருக்கும் திருமாங்கல்யத்தை எப்படி பராமரித்து வந்தால் குடும்பம் இனிமையாக அமையும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. பொதுவாக பெண்கள் தாலி கயிற்றை அடிக்கடி மாற்றக்கூடாதுங்க. கயிறு பழுதாகி மந்த நிலை வந்தால் மட்டுமே அதை மாற்றணும். அதாவது வருடத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை மாற்றலாம். பொதுவாக தாலி கயிற்றை நாம் வருடத்திற்கு 2 முறை மாற்றுவதுதான் நல்லது. இவ்வளவு மதிப்பு மிக்க இந்த தாலி கயிற்றை திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமையில் மட்டும்தான் மாற்றணுங்க. மாங்கல்யத்தை மாற்றும் போது மற்றவங்க யாருமே பார்க்கக்கூடாது. மற்றவரின் துணை இல்லாமல் தான் திருமாங்கல்ய கயிறை மாற்றணுங்க. கர்ப்பமாக இருக்கும் எந்த ஒரு பெண்ணும் தாலி கயிற்றையோ அல்லது தங்கத்தால் உள்ள தாலி சரடையோ மாற்றவே கூடாதுங்க. கழுத்தில் இருக்கும் மஞ்சள் கயிறு பெண்களின் மார்பகத்தில் இருக்கும்போது எந்த ஒரு நோயும் அண்ட விடாமல் தடுக்குங்க. ஆனால் இன்னைக்கு காலம் மாறிடுச்சுங்க. அன்னைக்கு மாதிரி பெண்கள் தாலியில் மஞ்சள் தேய்த்து குளிப்பது கிடையாது. பலருக்கும் மார்பகம் சார்ந்த பல நோய்கள் பாதிக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் தாங்க. இது அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையாகத்தான் இன்றைக்கும் சொல்லப்படுது. சில பேர் தாலி கட்டும்போது நெஞ்சுக்குழி நடுவே வைத்து தாலி கட்டுவாங்க. சில பேர் நெஞ்சுக்கு கீழே, அதாவது தொப்புளுக்கு கொஞ்சம் மேல் பக்கம் தொங்க தொங்க தாலியை கட்டிக்கணும் அப்படிங்கிற பழக்கம் உடையவங்களாக இருப்பாங்க. இதில் தாலி கட்டும்போது எப்படி அந்த தாலியை கழுத்தில் மாட்டிக்கொண்டாலும் சரிங்க, திருமணம் முடிந்து தாலியை பிரித்து கோர்க்கும் போது பெண்களுடைய கழுத்தில் தாலி கொடி என்பது சரியாக நெஞ்சுக்குழி நடுவே தான் இருக்கணுங்க. தாலியில் இருக்கும் தங்கம் பெண்களின் நெஞ்சுக்குழியை உரசி கொண்டு இருப்பது தான் ஆரோக்கிய ரீதியாக பல நன்மைகளை நமக்கு கொடுக்குது. ஆன்மீக ரீதியாக கணவன் கட்டிய தாலி மனைவியின் நெஞ்சுக்குழியில் இருக்கும் பட்சத்தில் அந்த கணவனையும் அந்த கணவனுடைய குடும்பத்தையும் எப்போதும் அவள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தாலி கொடி பெண்களின் நெஞ்சுக்குழிக்கு நேராக கட்டப்படுவதாக நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் பெண்கள் தாலியை நெஞ்சுக்குழிக்கு மேல் பக்கத்திலும் இல்லாமல் நெஞ்சுக்குழிக்கு கீழ்ப்பக்கத்திலும் இல்லாமல் சரியாக நெஞ்சுக்குழி நடுவே கட்டிக்கொள்வது தான் நன்மையை கொடுக்கும். இதே மாதிரி தாலி கொடியை நீங்கள் மஞ்சள் கயிற்றில் அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா வாரம் 1 முறை, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது அந்த மஞ்சள் கயிறுக்கு மஞ்சள் தேய்த்து குளிப்பது நல்லதுங்க. அந்த காலத்தில் நம்முடைய பாட்டிமார்கள் திருமாங்கல்யத்தை யாருக்கிட்டையும் வெளியே காண்பிக்க மாட்டாங்க. எப்போதும் புடவைக்கு உள்பக்கம்தான் திருமாங்கல்யத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. கோவிலில் திருமாங்கல்யத்திற்கு பொட்டிட்டு கொள்வதாக இருந்தாலும் கூட யாருக்கும் தெரியாமல் மறைத்து தான் குங்கும போட்ட மாங்கல்யத்திற்கு வைப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பெண்கள் திருமாங்கல்யத்தை எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி கழுத்தில் அணியும் ஆபரணங்கள் போல வெளியே தொங்கவிடும் தவற பண்றாங்க. உங்களுடைய திருமாங்கல்யத்தை அனாவ அவசியமாக அடுத்தவர்கள் பார்க்கும்படி வெளிப்பக்கமாக போடக்கூடாதுங்க. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரியான தவறை இனியாவது திருத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய இல்லறம் இனிமையாக அமையுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட அமுத சுரபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.